ஸ்ரீ குருப்யோ நமஹா. வேதம், வேதத்துல என்னெல்லாம் பகுதிகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போமா. ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஏற்கனவே தெரிஞ்சவர்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை, தெரியாதவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. எல்லா வேதத்திலையும் சம்ஹிதை அப்படின்னு ஒரு பெரும் பகுதி உண்டு. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மெயின் டெக்ஸ்ட், அதுக்கு பேர் என்ன? சம்ஹிதை. சரி, அதுக்கு அடுத்தது ரெண்டு பகுதிகள் இருக்கு சம்ஹிதை தவிர. ஒன்னு பிராமணம், மற்றொன்று ஆரண்யகம் அப்படின்னு பேர். இந்த பிராமணங்கிற பகுதியில் எப்படி சம்ஹிதை மெயின் டெக்ஸ்ட்னு பார்த்தோமோ, பிராமணத்தில் என்ன இருக்குன்னா வைதீக கர்மாக்களின் விளக்கம் அப்படின்னு சொல்லலாம், பிரயோகங்கள். அதாவது வைதீக கர்மாக்களை வரிசைப்படுத்தியும் பல வழிமுறைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள பெட்டகம்னா பொக்கிஷம்னா பிராமணம் என்பது. மூன்றாவது என்ன பார்த்தோம்? ஆரண்யக்கம். ஆரண்யக்கம் என்பது என்னன்னா இந்த சமயத்தை பிராமணம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அது சொல்லப்பட்டுள்ள கர்மாக்கள், அந்த கர்மாக்களை தத்துவார்த்தமாக விளக்குவது ஆரண்யக்கம் சொல்லலாம். பிலாசபிக்கல் டோன் கூட சொல்லலாம், பிலாசபி. இந்த ஆரண்யக்கத்துக்கு ஒரு பட்டப்பேரும் இருக்கு, ஞான காண்டம் அப்படின்பா. சரி, இந்த ஆரண்யத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னா அதனுடைய கடைசி பகுதி என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அதை கேள்விப்படாதவள இருக்க மாட்டா அநேகமா. என்னது? உபனிஷத். கேள்விப்பட்டிருக்கல? அந்த உபனிஷத் எங்க வருதுன்னா இந்த ஆரண்யத்தில் கடைசி பகுதியாக வருகின்றது நண்பர்களே. இந்த உபனிஷத்துக்குள்ள நம்பர் எண்ணிக்கை, ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், நாலு வேதத்தையும் சேர்ந்து பலவாறாக கூறப்பட்டாலும் கூட அது டோட்டல் நம்பர். பொதுவாக ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நம்பர் என்னன்னா 10. இந்த 10 என்பது டோட்டல் நம்பர் ஆஃப் உபனிஷத்ஸ் தட் ஒன் ஃபைண்ட்ஸ் இன் ஆல் தி வேத ஷாக்கர்ஸ். அது வந்து பெரிய கஷ்டம். அந்த டிஸ்ட்ரியம் பட்டியல பார்த்துடலாமே, கிரீன் பார்த்துடலாமா? அந்த எல்லா உபனிஷத்துக்கு பேர் இருக்கே பார்த்துடலாமா? முதல்ல ருக்வேதம் எடுத்துப்போம், ஐத்ரேய உபனிஷத் அப்படின்னு பேரு. அடுத்தது எஜுர்வேதம். எஜுர்வேதம் கிருஷ்ண எஜுர்வேதத்தை நான் போட் பண்ணேன். ஜென்ரலா எஜுர்வேதம் கிருஷ்ண எஜுர்வேதம் சொல்லுவான். கிருஷ்ண எஜுர்வேதத்தில் தைத்திரி உபனிஷத், அது கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், பிரபலமா இருக்கு அது. சிக்ஷாவள்ளி, ஆனந்தவள்ளி, பிருகுவள்ளி அப்படிங்கிற மூணு உபனிஷத். இதில் நான்காவதாக மகாநாராயண உபனிஷத்தையும் சேர்த்துக்கிறவெல்லாம் இருக்கா, அதை எப்படி இருக்கட்டும். அடுத்தது சுக்ல எஜுர்வேதம், அதுல தைத்திரிய எதிர்வேதத்தில் இன்னொரு உபனிஷத்தம் இருக்கு, தைத்திரிய உபனிஷத்தை தவிர கட்டோ உபனிஷத்து. அதுக்கு அடுத்தது சுக்ல எஜுர்வேதம், அதுல ரெண்டு உபனிஷத்து பார்க்கிறோம், ஒன்னு ஈஷா உபனிஷத், இன்னொன்னு பிருகதாரண்யக உபனிஷத். அடுத்து சாமவேதத்துக்கு வருவோம். சாமவேதத்துல மீண்டும் ரெண்டு உபனிஷத்து இருக்கு, ஒன்னு கேன உபனிஷத், இன்னொன்னு சாந்தோக்கிய உபனிஷத். எல்லாம் வேதாந்த கருத்துக்கள் கொட்டி கிடக்கின்றன. அடுத்தது அத்தரவண வேதம், பிரஷ்ன உபனிஷத், முண்டக உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத் அப்படின்ட்டு மூன்று உபனிஷத்துகள் நம்ம வந்து அத்தரவண வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, வேதம் எடுத்துட்டா பொதுவாக மூன்றாக தெரிகின்றது. அது ஒன்று சமயத்தை, இன்னொன்று பிராமணம், இன்னொன்று ஆரண்யகம். ஆரண்யகத்தோட கடைசி பகுதி தான் என்னது? உபனிஷத். வேதத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா இந்த குறிப்பிட்ட கடவுளை நீ வழிபட்டால்தான், இந்த வழிமுறையில வழிபட்டால்தான் நீ பரம்பொருளை அடைவாய் என்று சொல்லாதது. அந்த பரம்பொருளை, அந்த பகவானை நீ எந்த ரூபத்திலையும் வழிபடலாம்,
என்று சொல்லுவதே வேதத்தின் பல சிறப்புகளில் முக்கியமான சிறப்பு. எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரமாத்மா அந்த பரம்பொருளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண.